வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோ வேலை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா ஜாக்லின் பவித்ரா அந்த தர்ஷிகா இவங்க மூணு பேரும் வந்து ரஞ்சித் சாரோட லவ் ஸ்டோரியை வந்து கேட்குறாங்க ஸோ அதுக்கு வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஷார்ட்டாக ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஆனிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ தட் ரஞ்சித் சார் என்ன சொல்கிறாருன்னு பார்த்திங்க அப்படின்னா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆனதுமா அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிறார் சார் பெரிய ஸ்டோரியா சார் அது ஒரு பெரிய கதமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ எப்படி சார் ஷார்ட்டாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்ன ஒரு நல்ல ஃப்ரெண்டு அவங்க எனக்கு ஸோ தட் நாங்கள்லாம் ஒன்றா படத்தில் நடிச்சிருக்கோம் ஸோ தட் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ தட் எப்படி லவ் ஆச்சு சார் அப்படின்ற மாதிரி ஜாக்லின் வந்து கேட்குறாங்க அதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அம்மா தான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அவங்க அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து வர்றப்ப அந்த அதாவது இவங்க ஒய்ஃப் கூட நல்லா வந்து பேசுவாங்களாம் அவங்க ஒய்ஃப் அந்த அவங்க ஒய்ஃபோட அம்மா வந்து நல்லா இவங்க கூட வந்து ஜெல் ஆகிட்டாங்க போல் ஸோ ரஞ்சித்தோட அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக கோயம்புத்தூர் பாஷை வந்து பேசுவாங்க போல் ஸோ தட் அவங்கள பேச வச்சு பேச வச்சு இவங்க வந்து அதை பார்த்து ரசிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ தட் ரெண்டு ஃபேமிலியும் வந்து ஓரளவு அளவுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாங்க அப்படின்றத அவர் வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்லிகிட்டே இருந்தார் ஜாக்லின் வந்து ரஞ்சித் சார் கிட்ட சரி லவ் யார் ஃபஸ்ட்டு சொன்னதே அப்படின்றத மாதிரி கேட்பாங்க ஸோ தட் ரஞ்சித் சார் வந்து எக்ஸாக்டாக பதில் சொல்லாமல் வேறு ஒரு விஷயம் சொல்வார் ஏன்னா அந்த விஷயம் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க சொல்லுவாங்க லைக் ரஞ்சித்தோட அம்மா வந்து பிரியாவோட அம்மாக்கிட்ட உங்கள் பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் போதுங்க எங்கள் பையன் வந்து நல்லா இருப்பான் ஃப்யூச்சரில் அப்படின்ற மாதிரி பிரியா பேரை சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே வந்து பின்னாடி டேரெக்டர் வந்து உட்காந்துருந்தார் போல் ஸோ அவர் வந்து என்ன சார் பொண்ணே கேட்டாங்க அப்படின்ற மாதிரி ரஞ்சித் சார்கிட்ட சொன்னாங்களாம் ஸோ ரஞ்சித் சார் அன்றைக்கி ஒரு நாள் தான் வந்து ரொம்ப கூனி குறுக்கி போய் உட்காந்த மாதிரி இருந்தது தான் ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிட்டு இருக்காங்க அவங்கள ஸோ அந்த கட்டத்தில் இருந்து அடுத்த கட்டத்துக்கு போய் அவங்க அம்மா பேசுனால ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி இன்னொரு விஷயம் அப்படின்ற உடனே அவருக்கும் வந்து ஷாக்காக இருந்தது அப்படின்றத வந்து அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்தார் ஸோ யார் ஃபர்ஸ்ட் லவ் சொன்னாங்கன்றத அவர் வந்து சொல்லலை ஏன்னா இது வந்து லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா மூலமாக தான் வந்து ஸ்டார்ட் ஆச்சு அவங்க அம்மா தான் வந்து இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் யார் ஃபஸ்ட் லவ் சொன்னாங்க அப்படின்றது அவர் வந்து சொல்லலை அதுக்கப்புறம் வந்து இப்போவும் ஃப்ரெண்டாக தான் இருக்காங்களா சார் அப்படின்ற மாதிரி பவித்ரா அந்தன் ஜாக்லின் வந்து கேட்பாங்க ஆமாம் இப்போ வந்து தாய் மாதிரி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாரு ஸோ தட் எந்தளவுக்கு வந்து அவங்களுக்குள்ளே இருக்கிற பாண்டிங் இருக்குது அப்படின்றத அவர் சொன்ன வார்த்தையிலே வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ அந்தளவுக்கு வந்து இவங்களோட பாண்டிங் இருக்குது அப்படின்றத வந்து அவர் தெரிவித்தார் ஸோ தட் ஜாக்லின் அண்ட் தென் பவித்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த தென் என்னோட உலகம் வந்து பெருசு லைக் நான் வந்து ட்ரஸ்ட் வச்சுருக்கேன் அதை பார்க்கணும் இதை பார்க்கணும் வெளியே நிறைய காண்டாக்ட்ஸ் இருக்குது என்கிட்ட பட் பிரியாக்டனு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி ஐம்பது காண்டாக்ட்ஸ் தான் வந்து இருக்கும் அந்தளவுக்கு அவங்களோட உலகம் வந்து ரொம்ப சின்னது அப்படின்ற மாதிரி வந்து ஸோ பவித்ராவும் வந்து ஜாக்லினும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே நீங்கள் சண்டை போட்டிங்க அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நான் அழுதுவேன் அப்படின்ற மாதிரி சார் ரஞ்சித் சார் வந்து ஃபன்னாக வந்து பேசியிருப்பார் ஸோ தட் இந்த மாதிரி மிட் நைட்டில் ஒரு லவ் ஸ்டோரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாக்லின் பவித்ரா அந்த தர்ஷிகா வந்து ரஞ்சித் சார்ட்ட வந்து அந்த வாங்கியிருக்காங்க ஸோ இவரோட உண்மை கதை மேபி ஏதாவது பூகம்பம் டாஸ்க் மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அவர் வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் அபோட் தட்டில் சொல்ல வாய்ப்பு இருக்குது லெட் ஸ்டெட் அண்ட் வாட்ச் ஸோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கேங்ஸ் பாய்